வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கிற எலிப்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிப்சிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பெருசாக எதுவுமே இல்லை, நம்ம வந்து எக்ஸட்ரா அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான் எலிப்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்து வேர்ட், ஃப்ரேஸ், சென்டென்ஸ், கொட்டேஷன் அண்ட் பேராகிராஃப் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஏதாச்சும் ஒமிட் பண்ணோன்னா அது வந்து நம்ம வந்து எப்படி வந்து காமிக்கணும். நான் இப்போது நான் ஒமிட் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு அந்த எந்த பார்ட்டை வந்து நான் ஒமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து எலிப்சிஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் வேர் அவாய்ட் வைல் ரைட்டிங் கண்டென்ட். இது வந்து ஒரு சென்டென்ஸ், கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து மிடில் நம்ம வந்து இந்த சென்டென்ஸ்க்கு வந்து மிடில் எப்படி வந்து ஒமிட் பண்ணணும்னா, கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அதுக்கு அடுத்து வந்து வேர் அவாய்டிங் வைல் அப்படின்னு வந்து இருக்கிறத வந்து ஒரு த்ரீ ஃபுல் ஸ்டப் வந்து போடணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதனால் டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லலை. ஸோ அப்படி வந்து அந்த அவ்வளோத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உள்ளத வேர்ட்ஸை வந்து எழுதணும். அடுத்து எண்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவையில்லாத அது வந்து எழுதுறது வந்து மீனிங்காக வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்து அடுத்துள்ளதை வந்து ஒமிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பொயட்ரியில் வந்து எப்படி வந்து ஒமிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பொயட்ரி இது வந்து ஒரு பொயட்ரி லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து மிடில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரீ பேக்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்து மூணு டாட் வந்து ஒரிஜினல் போயம் லைன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அவ்வளோ போதும், ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் போதும். அதுக்கு அடுத்து உள்ளது வேண்டானா நம்ம வந்து எப்படி வந்து இதை இண்டிகேட் பண்ணணும்னா, இதில் கொடுத்துருக்கறது மாதிரி கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த மூணு டாட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்காக ப்ராக்கெட்டுக்குள்ளாடி வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன் ஃபார் குவட்டேஷன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்துக்கோங்க. நத்திங் கேன் எக்ஸ்டிங்குஷிங் மை இன்ட்ரெஸ்ட் இன் ஷேக்ஸ்பியர். இதில் வந்து ஷேக்ஸ்பியர் அப்படின்னு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அது வந்து இப்படியே தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு புக்கை பார்த்தானே எழுதுவோம், அது அதில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எஸ்ஐசி அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்லாம் வந்து டபுள் கொட்டேஷன் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, நம்ம தான் ஆட் பண்ணோம். அப்போ வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எம்பசிஸ் ஆடட் அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளாடி கொடுத்துடணும்.